ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் உண்மையாகவே ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக வருடத்தினுடைய இறுதி நாட்களிலே உட்கார்ந்து நாம் தேவ சமத்திலே ஜபித்து வருகிறோம் புத்தாண்டு எப்படி இருக்குமோ என்றுகிற கவலை நம்முடைய எல்லாருடைய வாழ்விலும் உண்டு நம்முடைய ஆண்டவராகிய கத்தை நம்மோடு கூட இருப்பார் ஆனால் புத்தாண்டிலே எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை மேற்கொண்டு ஜெயங்கொள்கிற மக்களாக ஆண்டவரால் மாற்ற முடியும் ஆகவே நம்மை அல்ல மனிதர்களை அல்ல ஆண்டவரை நம்பி நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல அழைக்கப்படுகிறோம் இந்த நாளிலே சகேரியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை நான் அதிகமாக எடுத்து அதை தியானித்து கொண்டிருக்கிறேன் அந்த வசனத்திலே வருகிறது அப்பொழுது அவர் செருபாவிலுக்கு சொல்லப்படுகிற கர்த்துடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தல் சொல்கிறார் இந்த வசனம் எழுதப்பட்ட அல்லது சொல்லப்பட்ட அந்த சூழ்நிலையை நாம் அறிந்து கொள்வது நல்லது என்று எண்ணுகிறேன் ஆகா என்கிற ஒரு தீர்க்கதர்சியும் சகேரியா என்கிற தீர்க்கதர்சியும் இந்த இரண்டு தீர்க்கதர்சிகளும் சமகாலத்திலே வாழ்ந்த தீர்க்கர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற பணியிலே தேவ ஜனங்களை வழி நடத்தும் அந்த பொறுப்பு இவர்களுக்கு இருந்தது தேவனுடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்ட பிற்பால் கட்டுமான பணி நின்று விட்டது கட்டுமான பணி நின்ற ஆண்டுகள் சுமார் பதினைந்து ஆண்டுகள் தேவனாகிய கத்த தரிசனத்தின் மூலமாய் ஆலயம் கட்டப்பட்டு அது பூரணப்படும் என்று தம்முடைய தீர்க்கர்களுக்கு அதை காண்பித்தார் அந்த தேவாலயம் எவ்வாறு கட்டப்படும் என்பதை குறித்து இந்த சகேரியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறிலே சொல்கிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளை கத்த சொல்கிறார் இந்த வசனமானது தேவாலயத்தை அல்லது அல்லது கெட்டுகிற அந்த காரியம் மாத்திரமல்ல நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையும் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியை கெட்டுவதற்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தையாகும் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு கட்டப்படுவதற்கு ஆண்டவர் தருகிற அந்த ஈவை நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது நாம் எவ்வாறு கட்டப்படுவோம் என்றால் பராக்கிரமத்தினால் அல்ல ஆங்கிலத்திலே மைற்றி என்கிற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுகிறது எவ்வாறு நாம் கட்டப்படுவோம் என்றால் அல்ல அங்கே ஆங்கிலத்திலே பவர் என்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஆனால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல தேவனுடைய ஆவியினாலே அது கட்டப்படும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு சொல்கிறார் பிரியமான என் சகோதர சகோதரிகளே வாழ்வு உடைந்திருக்கிறது உறவுகள் முறிந்திருக்கிறது ஊழியமானது சிதைந்து போய்விட்டது என்று கலக்கத்தோடு கவலையோடு உட்கார்ந்திருக்கிறீர்களா உங்களுடைய சொந்த பலத்தினாலே உங்கள் வாழ்வையோ திருச்சுவையோ ஊழியத்தையோ உறவுகளையோ சரிபண்ண முடியாது உங்களை சரிபண்ணுவதற்குரிய வல்லமை அது தேவ ஆவினாலே ஆகும் என்று சொல்லி சகேரியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறிலே சொல்லப்படுகிறது பராக்கிரமத்தினால் என்கிற அந்த வார்த்தை ஆங்கிலத்திலே அங்கே மைற்றி என்கிற அந்த பொருளிலே அது மொழிபெயர்க்கப்படுகிறது அதாவது எப்படி என்று சொன்னால் பராக்கிரம் என்கிற வார்த்தை அன்கவுண்டட் ஆர் அன்லிமிட்டெட் என்கிற பொருளில் வருகிறது அருமையானூலே நம்முடைய வாழ்க்கையிலே மனித பலத்தினால் அல்ல மனிதர்களுடைய எண்ணிக்கையினால் அல்ல நம்மோடு கூட இருக்கிற மக்களுடைய திரளான அந்த எண்ணிக்கையினாலே நம்முடைய வாழ்வு கட்டப்பட முடியாது பலர் எண்ணுகிறார்கள் பணத்தினாலே நம்முடைய வாழ்வை கட்டிவிடலாம் என்று சிலர் எண்ணுகிறார்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஒருவேளை பொன்னினாலே சீதனம் அல்லது டௌரி கொடுப்பதினாலே கெட்ட முடியும் என்று எண்ணுகிறார்கள் அருமையான் அப்படி எண்ணினவர்கள் எத்தனை பேர் ஏமாற்றம் அடைந்தார்கள் என்பதை என் வாழ்க்கையிலே நான் எத்தனையோ பேருடைய சாட்சியை நான் சொல்ல முடியும் ஆகவே பராக்கிரமத்தினாலும் அல்ல அதே சமயத்திலே பலத்தினாலும் அல்ல பலம் என்கிற அந்த வார்த்தை அதாவது பவர் என்கிற வார்த்தை அது அத்தாரிட்டியோடு இருக்கிற ஒரு வார்த்தை ஒருவேளை தேவனுடைய ஆலயத்தை ராஜாவினுடைய அதிகாரத்தினாலே கட்ட முடியுமா என்றால் அதுவும் கட்ட முடியாது நம்முடைய வாழ்விலே கிடைத்திருக்கிற அதிகாரங்களை வைத்து நாம் கெட்ட முடியுமா என்றால் கெட்ட முடியாது அப்படியானால் பராக்கிரமத்தினாலும் அல்ல பலத்தினாலும் அல்ல ஆண்டவர் தன்னுடைய ஆவியினாலே நம்மை கெட்டக்கூடிய வல்லமை படைத்தவராக இருக்கிறார் அருமையான என் சகோதர சகோதரிகளே இந்த வசனமானது என்னை சிந்திக்க வைத்தது பராக்கிரமத்தினாலும் அல்ல பலத்தினாலும் அல்ல அநேக சட்டங்களினாலே அதிகாரங்களினாலே தங்களுடைய தங்களுடைய வாழ்வை கெட்டலாம் என்று எண்ணுகிறார்கள் அநேக சப தலைவர்கள் தங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை வைத்து சபைகளை அல்லது குழுக்களை மிஷினரி ஸ்தாபனங்களை சரியாய் கெட்ட முடியும் என்று எண்ணுகிறார்கள் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே தகப்பன் என்கிற அந்த அதிகாரத்தை வைத்து தங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பலாம் என்று எண்ணுகிறார்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல பலத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்படுகிறது யோவான் நச்சை நூல் பதினைந்தாம் அதிகார ஐந்தை பாருங்கள் நம்முடைய ரட்சகராக இயேசுவானவர் சொன்ன வார்த்தை இதுதான் என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்னாலன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற பொருளிலே அவர் பேசுகிறார் அப்படியானால் ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லாமல் ஆண்டவருடைய அணுக்கிரகம் இல்லாமல் ஆண்டவருடைய ஆவியானுடைய வழிநடத்தல் இல்லாமல் அல்லது ஆண்டவருடைய ஆவியானுடைய பலம் இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது முதல் நூற்றாண்டு திருச்சுவையானது ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற அத்தனை நவீன வசதிகள் இல்லாவிட்டாலும் அவளிடத்திலே தேவ ஆவியின் பலன் இருந்தது அப்போ சிலர்கள் விசுவாசிகள் அத்தனை பேரும் தேவ ஆவியானவராலே ஆழப்பட்டு தேவ ஆவியானவராலே நடத்தப்பட்டு தேவ ஆவியானவராலே போதிக்கப்பட்டு அவர்கள் சபையில்லாத இடங்களிலெல்லாம் சபையை கெட்டி எழுப்பி அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கினார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே எத்தனையோ ஏதுக்கள் இருக்கிறது நவீன அங்கே நவீன யுக்திக்குரிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது நாம் இருக்கிற திருச்சபைகளை கட்டி நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் புதிதான மக்களை ஆண்டவருடைய மந்தைக்குள்ளே நம்மால் கொண்டு வர முடியவில்லை கொண்டு வந்தவர்கள் விலகி ஓடுகிற அந்த பரிதாப நிலையை பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன ஆண்டவரை சார்ந்து கொள்ளவில்லை ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளவில்லை ஆண்டவரையும் ஆண்டவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளும் பொழுது அங்கு தேவ ஆவியானவர் அங்கு கிரிய செய்கிறார் ஆகவேதான் சகேரியாவின் புஸ்தகத்திலே நான்காம் அதிகாரத்திலே நாம் ஆறிலே கற்றுக்கொண்டோம் என்ன என்று சொன்னால் பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல தேவனுடைய ஆவினாலே ஆகும் என்று அதை வாசிக்க முடிந்தது அருமையான சகோதர சகோதரிகளை சபையாயிருக்கட்டும் குடும்பமாயிருக்கட்டும் ஊழியங்களாயிருக்கட்டும் ஸ்தாபனங்களாயிருக்கலும் அமைப்புகளாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் அதை கட்டி எழுப்ப என்னால் உங்களால் முடியாது ஆண்டவராலே ஆண்டவருடைய வார்த்தையாலே ஆண்டவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த நாளிலே நம்மை தத்தம் செய்வோம் ஆண்டவரே சுய முயற்சி செய்து தோற்றுப்போனேன் ஆண்டவரே உம்முடைய பலம் இல்லாமல் நான் வாழ்ந்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன் என்னை மன்னியும் கல்வாரிய சுழுவை அண்டையிலே வருகிறோம் உம்முடைய ஆவியின் வல்லமையை தாரும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கெட்டப்பட முடியாதவைகளை கட்டி எழுப்ப உதவி செய்வார் பிரார்த்தனை செய்வோம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசிர்வதித்து தாரும் பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்கிற ஒரு ஆறுதலான அதே சமயத்தில் எச்சரிப்பான எங்களை புதுப்பிக்கிற ஒரு வார்த்தையை தந்தமைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த வருடத்தின் இறுதியிலே எங்கள் பலத்தையும் பராக்கிரமத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரை சார்ந்து அவருடைய வார்த்தையை சார்ந்து ஆவியின் பலத்திலே முன்னேறி செல்ல உதவி செய்யும் எங்கள் வாழ்விலே எந்தெந்த பகுதியெல்லாம் இடிந்து கிடக்கிறதோ அந்தந்த பகுதிகளெல்லாம் எழுப்பி கட்டித்தாரும் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்